ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ நேரம், நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பல மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. அதை நானும் ஒரு ஆள் தான், நிறையா யூஸ் பண்ணுறேன் நானும் தினமும். இப்போ நிறைய பேர் ஃபோன் வந்து சார்ஜர் போட்டு ரொம்ப ஹீட் ஆகி ஃபோன் பேட்ரி வந்து வீங்கி போயிடும். நிறையா ஃபால்ட் இருக்குது, அது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சும்மா சார்ஜர் போட்டுகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா நம்ம சார்ஜ் போடுற பேக்ஸ் இதோ சார்ஜர் போடுற பின்னு தேஞ்சு போகிற சான்ஸ் இருக்குது. நிறைய ஆப்பு ஃபோனில் வச்சுருக்காருங்க. இப்போ நிறையா ஆட் பண்ணுறாங்க வேறு நிறையா பேர். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, ஃபோனில் ப்ரைவசியாக போட்டு வச்சுக்கோங்க. சரி, அது நம்ம டாப்பிக்கு வரலாம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது நிறைய ஆப் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். இப்போ நான் இமேஜ் கிளிக் பண்ணுறேன்னா ரொம்ப ஒரு டைம், ஒரு 1 மினிட் கழிச்சு தான் வருது. அதுக்கப்புறம் ஃபோனும் இருக்குது, என் தம்பி ஃபோனும் அப்படி தான் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. அது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஒரு 2-3 ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணோம், ஆஃப் பண்ணணும். நீங்கள் அந்த செட்டிங்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். செட்டிங்ஸில் எல்லா ஃபோன்லேயும் செட்டிங்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதில் டெவலப்பர் ஆப்ஷன், உங்கள் ஃபோனில் எங்கேயாவது இருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை செக்அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அபவுட் ஃபோன் சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் இல்லை, அதனால் அபவுட் ஃபோன் சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பில்டு நம்பர் ஒன்று இருக்கா, பில்டு நம்பர். அதை என்ன பண்ணுறீங்க, 7 டைம்ஸ் ஆர் 8 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ காமிக்கும், இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இன் டெவலப்பர் மோடு. நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதை 7 டைம்ஸ் கிளிக் பண்ணி நீங்களும் கிளிக் பண்ணி அதை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோனில் அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். என் ஃபோனில் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது, அதில் இருக்குது டெவலப்பர் ஆப்ஷன். அதை நான் கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா அதுவும் உங்கள் ஃபோனில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ட்ராயிங் அதில் 4:1 விண்டோ அனிமேஷன் ஜூம் நான் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது பண்ணுற தான் இருக்கும், 1ல தான் இருக்கும், 3 1 தான் இருக்கும். இது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இது 1ல இருக்கா, இப்போ நான் 5க்கு வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணால் எவ்வளோ ஸ்லோவாக வந்து நீங்களே பார்க்குறீங்களே. இது நிறைய உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுது. நீங்கள் அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃப் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், அனிமேஷன் ஆஃப், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சா, அதே போல் தான் இந்த 3 ஆஃப் சொல்லிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சா, நான் 3 ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்டேட் கீழே வாங்க. கீழே வந்துட்டோடனே இதோ இங்கே ஆப்ஸில் 2nd பாருங்கள், பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட். நம்ம பேக்ரவுண்டில் எல்லார் ஃபோன்லேயும் ஸ்டாண்டர்ட் லிமிட் தான் இருக்கும், ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். நம்ம அது வந்து நோ மோர் தென் 4 ப்ராசஸ், 4 ப்ராசஸ் மேலே எதுவுமே நடக்கூடாது சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அது கிளிக் பண்ணுறோன்னா, இப்போ நிறையா பேர் நிறைய ஆப் யூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணாமல் போயிடுவாங்க. அதனால் அது பின்னாடி நெட்டு வேஸ்ட்டாக போவோம், அதனாலே ஒரு காரணமாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுது அதனாலே ஃபோனு. நீங்கள் அதனால் நோ மோர் தென் 4 ப்ராசஸ் இப்படி கிளிக் பண்ணிட்டோன்னா உங்கள் ஃபோனு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், முன்னோட இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். நான் 3 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃபோன் 3 முன்னே பிஃபோர் இன்டர் ஆஃப்டர் இப்போ ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது எனக்கு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.